வணக்கம், நான் உங்க ராசையா, ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப்ல இருந்து. இன்னைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி உலக அளவுல தற்கொலை தடுப்பு தினமா கொண்டாடிட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு சமூக விஷயங்களுக்காகவுமே ஒரு குறிப்பிட்ட தினம் கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அதை சார்ந்த ஒரு சென்சிட்டிவைசேஷனையும் ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ அது போல நம்ம இந்த ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப் இந்த தற்கொலை தடுப்பு தினத்தை ஒரு பாட்காஸ்ட் மூலயமா அப்சர்வ் பண்றோம். ஸோ அந்த பாட்காஸ்டுக்கு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு முறை வாழ்க்கையில சில கடினங்களை அனுபவிச்சு சில சவாலான கட்டத்துல கொஞ்சம் வலிமை இழந்து தற்கொலை முயற்சி செய்து அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்து இப்போ உண்மையாலுமே ஒரு நல்ல வாழ்க்கைய லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ அதுக்கு நமக்கு இந்த பாட்காஸ்டுக்காக இந்த இன்டர்வியூக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க மிஸ் யாஸ்மின் அவர்கள். வணக்கம் யாஸ்மின், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். வணக்கம் வணக்கம். ஸோ நீங்க உங்களை பத்தி நம்ம ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என் பேர் பார்த்தீங்கன்னா யாஸ்மின் கதேஜா. பேசிக்கா நான் வந்து சிஏ படிச்சுட்டு சைட்ல ஃபேஷனா மாடலிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிஸியான ஷெடியூல் போயிட்டு இருக்கோம் என் லைஃப்ல. ஸோ சூசைட் பத்திலாம் நினைக்க முடியாத ஒரு இதுலதான் நான் இருந்தேன். பட் அப்படிப்பட்ட இனியே வந்து ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் என் வாழ்க்கையில நடந்த சில திருப்பங்கள் எல்லாம் வந்து என்னை யோசிக்க வைக்க அளவுக்கு கொண்டு போச்சு. என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களை தற்கொலை முயற்சிக்கு தூண்டுச்சு அப்படின்றத கூட நீங்க பகிர்ந்துக்கோங்க. யா கண்டிப்பா. ஆக்சுவலி எல்லாரும் வாழ்க்கையில நடக்கிற மாதிரிதான் என் வாழ்க்கையிலும் நடந்தது. இப்போ சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய விதத்துல வரும், ஒர்க்னால வரும், ஃபேமிலினால வரும், லவ்னால வரும், அண்ட் நிறைய விஷயத்தினால லைக் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வரும் ரைட். ஸோ அந்த மாதிரிதான் எனக்கும் வந்து வாழ்க்கையில வந்து லவ்னாலயும் வந்துச்சு அண்ட் ஃபேமிலினாலுமே வந்துச்சு. அது வந்து சேர்ந்து எனக்கு வந்து இந்த தற்கொலை முயற்சிக்கு ஒரு வழி வகுத்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஸோ நீங்க சொல்லியிருக்கிறது உறவுனாலும் ஒரு உறவு சிக்கல்னாலையும் அப்புறம் அது ஃபேமிலி இஷ்யூஸ்னாலையும் நீங்க இந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா. ஓகே. ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன ரீசன், எதனால உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் வந்தது அப்படின்ட்டு எல்லாருடைய மெம்பர்ஸ் பகிர்ந்து? ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்து நான் ஆக்சுவலி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஐ கேம் டு ஃபைனல் இயர், எனக்கு வந்து 2 இயர்ஸா என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டு தான். ஓகே. ஸோ எனக்கு வந்து தெரியும் ஐ அம் எ முஸ்லீம், ஹீ இஸ் எ கிறிஸ்டியன் கை. ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் வீட்டில் ரிலீஜியஸ் பிரச்சனை வரும், ஸோ செட் ஆகாது அப்படின்ற I just pretend myself like love பண்ணாத மாதிரி நான் நடிச்சிட்டு இருந்தேன். But I like him, okay? As a friend, I like him, but love-ன்ற ஒரு விஷயம் யோசிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு எல்லாருக்கும் அந்த காதல்னு ஒண்ணு வந்துடும்ல, தனியறிஞ்சு அந்த மாதிரி நானும் வந்து சரி என்ன பிரச்சனை ஆனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ் சொல்லிட்டேன். ஸோ லவ் நல்லபடிக்கா போச்சு ஒரு 2 இயர்ஸ். ஸோ வீட்லயும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என் ஃபேமிலியும் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி தான். ஸோ அவங்க ஒரு 21 இயர்ஸ்ல வந்து கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி வீட்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க ரெண்டு பேரும் சேம் ஏஜ் வேற. ஓகே. ஹி ஆல்சோ 21. ஆஸ் எ கேர்ள் 21 மேரேஜ் பண்ணலாம், தட்ஸ் நாட் எ பெரிய இது கிடையாது. பட் ஆஸ் எ காய் வந்து மேரேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே. ஸோ லைஃப்ல செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க, தே அப்பதான் ஸ்டார்ட் அப்ல இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. பட் இருந்தாலும் வீட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரிலீஜியஸ் ப்ராப்ளம் பயங்கர ஹெவியா இருந்துச்சு. மாறணும் இது பண்ணணும்னு சொல்லி கேஸ்ட் எல்லாம் வச்சு ரொம்ப பேசிட்டாங்க. அவனை ரொம்ப எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அது அளவுக்கு எங்க வீட்லயும் கஷ்டப்படுத்தினாங்க. என்னால வந்து என் அப்பா அம்மாவும் விட்டு கொடுக்க முடியல, அண்ட் என்னோட காதலையும் விட்டு கொடுக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நியூட்ரலா இருந்துட்டேன். என்னால எனக்கு ரெண்டு பேருமே வேணும். ஸோ
நீ என்ன பண்றீங்களான்னு தெரியாது, இவங்க கிட்டயும் இவங்க கிட்ட சந்தேகம் போட முடியல, அவங்க கிட்டயும் என்னால எது பண்ண முடியல அப்படின்ட்டு. லாஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எங்க அப்பா அம்மா காயப்படுத்தினதுனால அந்த வார்த்தைகளை வந்து அவனுக்கு ரணமாயி அந்த கோபம் ஏன் மேல திணிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அந்த கோபம் எல்லாம் திரும்பி என் பக்கம் திருப்பி என்ன என் மேல திணிக்கி என்ன வந்து ஒரு மாதிரி கார்னர் படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணாங்க. ஆல்ரெடி வீட்லயும் ஸ்ட்ரெஸ், வீட்டுல அவன லவ் பண்றேன்னு என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவன் வந்து உங்க அம்மா அப்பா இப்படி பேசுவாங்க, நீவே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சான். லைக் ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் மாட்டிட்டு முடிக்கிறதுனால எதையாவது உன்னை இழந்துதான் ஆகணும்ன்ற ஒரு வலுக்கட்டாயின ஒரு சிச்சுவேஷன் நின்று இருந்தாங்க. அந்த பக்கமும் இழக்க முடியல, இந்த பக்கமும் இழக்க, எனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா, சோ வேற வழி இல்லாம என் காதல விட்டுதான் ஆகணும் அப்படின்றதுனால என் காதல நானே வந்து விட்டுட்டேன், நானே வந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நானே பிரேக்அப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல உடனே வந்து அலைன்ஸ் பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னோட நேரமா என்னன்னு தெரியல. லைக் கல்யாணம் நிச்சயம் பண்ண நான் வீட்டுல சொல்லிட்டு எனக்கு 1 இயர் ஆஃப் டைம் வேணும், நான் ரெடியா இல்ல எதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாப்பிள்ளையும் வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்க. சோ கல்யாணத்துக்கு நாங்க 1 இயர் டைம் எடுத்திருந்தோம். அந்த கேப்ல என்ன எங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நான் நினைச்சேன், பட் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள வளரவும் இல்ல. ஏன்னா நானும் அவர்கிட்ட அதிகமா பேசல, பிகாஸ் நான் ஷூட்ல கொஞ்சம் பிஸியாவும் இருப்பேன், ஒர்க்லயும் பிஸியா இருப்பேன். நீங்க அப்பவுமே உங்களுடைய மாடலிங் பேஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லீங்களா? யா யா, நான் பண்ணிட்டு இருந்தேன். திஸ் இஸ் நாலேஜ் ஆல்சோ, நம்ம மேரேஜ் அந்த கமிட் ஆன பர்சன் ஒரு பெர்மிஷன்ல தான் நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். பிகாஸ் நான் ரொம்ப வந்து கமர்ஷியலா தான் பண்ணிட்டு இருப்பேன், பேஷனட்ல தான் என்னோட மாடலிங் கிடையாது. ஓகே, சோ அதனால பெருசா எதுவுமே பிரச்சனை வர மாதிரி நடக்கல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, லைக் அவருக்கு அவங்க கசின் கூட ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு தான் பிரேக்அப் பண்ணிட்டு என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க கூட. சோ அகைன் வந்து எங்க என்கேஜ்மெண்ட்ல சில சலசலப்புகள் ஏற்பட்டு நடத்தன செய்யும். ஏன்னா அவங்க வேற குடும்பம், நாங்க வேற குடும்பம், ரைட்? சோ ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சோ சில பல குறைகள் எல்லாம் மற்ற குடும்பத்துல இருக்கவங்க பார்க்கத்தான் செய்வாங்க, இது பண்ணுவாங்க. சோ நாங்க நல்லா கிராண்டா பண்ணிருந்தோம், உண்மையிலேயே எல்லாரும் பாக்கெட்டு ஒரு ரிசப்ஷன் மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணிருந்தோம் நாங்க. அதுலயுமே வந்து குறை சொல்லிட்டு இருந்தாங்க, அது எங்களால ஏத்துக்க முடியல, எங்க வீட்டுல அதை ஏத்துக்கவும் முடியல. அது அத வந்து எப்படி இப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தோம். சோ என்ன ஆயிடுச்சு, என் பொண்ணு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சோ அப்படி இருக்கும் போது நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் தானே பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு எங்க பொண்ணுக்காக தான் பண்ணிருக்கோம் அப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் கொஞ்சம் வளர வளர ரெண்டு குடும்பத்துக்குள்ள சின்ன லைட்டா ஒரு கிராக்கும் ஆச்சு. இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டுனால எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு வந்து அவனோட கசின் கூட அஃபேர் இருக்குன்றது எனக்கு தெரிய வந்துருச்சு. சோ எனக்கு அது தெரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் வார்ன் பண்ணேன், அண்ட் கேக்குற மாதிரி தெரியல, லைக் என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் என் ஃபேமிலியில சொல்லிட்டேன். என் ஃபேமிலி போய் கேட்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்காம மாடலிங் அவங்க பொண்ணு போறா வரா எங்களுக்கு ட்ரஸ்ட் கிடையாது, அதனால நாங்க மேரேஜ் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க வீட்டுல மாத்தி இது பண்ணி கார்னர் பண்ணிட்டாங்க. அந்த சைடு என்ன, எனக்கு எப்படி இருக்கும், பிரேக்அப் பண்ணிட்டேன், அதுல வெளியில வரல இன்னும், அண்ட் சைமன்ஸ்ல எனக்கு இந்த விஷயமும் நடந்துருச்சு. சோ எனக்கு ஒரு ஒரு என்ன எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ண, எங்க அப்பா அம்மாவே நம்புற அளவுக்கு, எங்க அம்மா அப்பா வந்து எப்பவுமே அந்த மாதிரி என்ன திட்டினது கிடையாது, ஒர்க் விஷயத்துலதான் நம்புவாங்க. சோ அப்படி இருக்கும் போது உண்மையிலே நம்ம பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ அப்படின்ற அளவுக்கு அவங்களே நினைக்கிற அளவுக்கு இவன் வந்து டிராமா பண்றாங்க இந்த ஃபேமிலியில. சோ பயங்கரமா அம்மா அப்பாவே இப்படிலாம் பேசி இப்பெல்லாம் இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அட் த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் I took some tablets, including sleeping tablets. So, அப்புறம் ஹாஸ்டல்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணாங்க உடனே. நீ இப்ப அம்மா அப்பா எல்லாம் அப்ப வீட்டுல யார் கூட கூட யாரா இருந்தாங்களா அந்த டைம்ல? அந்த டைம்ல வீட்டுல வந்து தங்கச்சி மட்டும் தான் இருந்தா. நான் உடனே ரூம்ல போயிட்டு மெடிசன் குடுக்கறாங்க, அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் அதுல ஒண்ணு இருக்கும், தூக்கம் வராம சம்டைம் பிரீத்திங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப அவங்க எடுத்துட்டு தூங்குவாங்க. சோ ஐ நோ தட் டேப்லெட், சோ அதனால நான் அதை எடுத்துட்டேன். அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணாங்க. நீங்க அந்த மாத்திரை எடுத்த உடனே நீங்க போய் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னீங்களா இல்ல அவங்க? இல்ல நான் சொல்லல,
எடுக்கல, நான் எடுக்கும் போதே முழுங்கிட்டேன், ஓகே, முழுங்கிட்டு திரும்பும் போதே தங்கச்சி வந்து பாத்துட்டான், ஓகே, கையில வந்து சிப்ஸ் கீழே விழுந்தத பாத்துட்டான், ஓகே. சோ பார்த்த உடனே அவளுக்கு என்ன பண்ணும் தெரியாம அலறிக்கிட்டு அழுதுகிட்டு நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, சோ பேசிக்கா பண்ணுவாங்க அந்த புளி தண்ணி எல்லாம் கரைச்சி ஊத்தி வாமிட் பண்ண வைக்கிறது, சோ அந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க. பட் எனக்கு வாமிட்டே வரல, சோ கம்ப்ளீட்டா வந்து நொர மாதிரிதான் லைக் வாயில இருந்து லைட்டா வர ஆரம்பிச்சிச்சு. சோ எனக்கு 10 minutes வரைக்கும் ஞாபகம் இருக்கு, நான் எப்படி இருந்தேன், ஒரு கேர்னஸ், என்ன கத்துறாங்க, என்ன அடிக்கிறாங்க, கண்ணை துறக்க சொல்றாங்க, சோ அதெல்லாம் எனக்கு காதுல அப்படியே கேட்டுட்டு இருக்கு. என்னால ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், பட் என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஐ கேன் ஏபிள் டு ஹியர், எல்லாரோட வாய்ஸ் எனக்கு கேக்குது, யாரும் கத்துறாங்க கதறாங்க எல்லாமே எனக்கு கேக்குது, பட் என்னால வந்து பிரீத் மட்டும் தான் பண்ண முடியுது. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்லோ ஆயிடுச்சு பிரீத், ரொம்ப ஸ்லோ ஆயி, நான் அதை நல்லா ரியலைஸ் பண்ணேன், என்னோட பிரீத் வந்து லெவல் கம்மி ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பல்ஸ் ரேட் கம்மியான உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா அப்ப கொரோனா டைம் வேற, கரெக்டா லாக்டவுன், ஹெவி லாக்டவுன் போயிட்டு இருக்கு தெரியுமா. சோ அந்த டைம் ஃபர்ஸ்ட் வீக் டைம்ல நான் இந்த மாதிரி வேலை பார்த்தேன். சோ உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு டக் டக் டக்குன்னு எனக்கு என்ன வந்து என்ன பண்றாங்க, டாக்டர் வந்து கணத்தை தட்டுறாரு, மூக்குல இருந்து டியூப் விடுறாங்க வயிறு வரைக்கும், ஓகே. சோ முழுங்க முழுங்க முழுங்கன்றாங்க, என்னால அவங்க எனக்கு வலிக்குது, என்ன விட்டுருங்க, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி நான் எனக்கு கண்ணன் தண்ணி மட்டும் வடியுது, பட் என்னால வாய் திறந்து பேச கூட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி மறுவாழ் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டியூப் போட்டு ஸ்டொமக் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஒரு 6 hours ஆச்சு நான் கொஞ்சம் கான்சியஸ்க்கு வர்றதுக்கு, கான்சியஸ் இன் தி சென்ஸ்னா கண்ணு திறந்து நடக்கிறது என்ன அப்படின்றது உணர்றதுக்கு, ஓகே, அப்சர்வேஷனுக்கு வரதுக்கே 6 hours ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறமா கண்ணு திறந்து பார்த்தா அம்மா மட்டும் பக்கத்துல இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வெளில போக சொன்னாங்க. அப்புறமா என்கிட்ட வந்து டாக்டர் வந்து பேசினாரு, உன்னால பேச முடியுமோ, பேர் என்னன்னா, என் பேரை நான் கொஞ்சம் சொன்னேன், நான் கொஞ்சம் தெளிவா இருக்கேன் அப்படின்னு அப்புறம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னால இதை எடுக்குங்கன்னு சொல்றதுக்கு வருது, ஆனா என்னால அது பேசவே முடியல. அதுக்கப்புறம் திரும்பியும் ஏன்னா அதுக்கு வந்து 4 hours ஒரு வாட்டி டேப்லெட் எப்படி இருக்கும் வாய் வழியா கூட இல்ல, மூக்கு நம்ம வாமிட் பண்ணாலே நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடும், மூக்கு வழியா எல்லாமே வரும்போது தண்ணி மூக்குல புறையறனால நம்ம தாங்க முடியாது. சோ எனக்கு வந்து இதுக்கு வாழ்றதுக்கே நம்ம ஒரு செகண்ட்ல போகணும்னு நினைச்சோம், பட் இப்படி இருக்கே இது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறமா மறுநாள் கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறம் ஏர்லி மார்னிங் இருக்கும், நான் டாக்டர் கிட்ட வந்து கெஞ்சுறேன், எனக்கு இதை ரிமூவ் பண்றீங்களா, நான் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ண கூட மாட்டேன், ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன், பிகாஸ் என் ஃபேமிலி டாக்டர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா கொரோனா இஷ்யூஸ்னால அங்க போன ஹாஸ்பிட்டல்ல வந்து உடனே கொரோனா வார்டுக்கு தான் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது வேற வேற வீட்டுல பயந்துட்டு இருந்தாங்க, லைக் நல்லா இருந்த பொண்ணுக்கு திடீர்னு கொரோனா வார்டுல சேஞ்ச் வேற பண்ணிட போறாங்க வீட்டு வீட்டு அப்படின்னு அது ரொம்ப பக்கம் பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மா கழட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுல ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கு வாழ்க்கை மறுபடியும் வாழணும் அப்படின்னு நினைக்க வச்சுச்சு. அந்த நான் கான்சியஸ்ல 6 hours கழிச்சு வந்து அவர் ரிமூவ் பண்றதுக்கு 4 hours ஆச்சு. அந்த 4 hoursமே என் மைண்ட்ல தூங்கல, ஃபுல்லா திங்கிங் தாட்ஸ் தான், நம்ம எப்படி இப்படி பண்ணோம், போல்டா நம்ம இருந்த ஒரு கேரக்டர், அது நமக்குன்னு ஒரு நேம் வச்சுட்டு இருந்துட்டு நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, லைக் நான் வந்து ரொம்ப இதுவா மைண்ட் ஃபுல்லா என்ன மோல் பண்ணிக்கிட்டேன், என்ன பண்ணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஆனா ஏதாவது பண்ணணும், ஆனா என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, பட் இந்த இடத்த விட்டு மட்டும் நான் வீட்டுக்கு போகணும், அது மட்டும் என் மைண்ட் ஃபுல்லா தோணிட்டு இருந்துச்சு. ஓகே.
ஹலோ, சொல்லுங்க. யா, ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தோண்டின விஷயம் பார்த்தா, நீங்க சொன்னதுலேருந்து தெரியுறது, ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக்கப், ஒரு உறவுமுறை வந்துச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் கட்டாயப்படுத்தின காரணத்தினால ஒரு மேரேஜ் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுவா, இது கான்ட்ராக்டா இல்லை, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த மேரேஜுமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அது கூடவே உங்களுடைய கேரக்டரையுமே அவங்க அசாசினேட் பண்ணியிருந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணது உங்களை அந்த டைம்ல ட்ரிகர் பண்ணிடுச்சு இல்லைங்களா? ஸோ எஸ், ஸோ அதோடைய வெளிப்பாடா, ஈவன் தோ லைக் யுவர் பிரேவ் அண்ட் போல்ட், அந்த டைம்ல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து அதை பண்ணிட்டீங்க. பட் அதுக்கப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட்ஸோ சரி, அதுக்கப்புறமா அந்த உயிர் பயம் அதெல்லாம் வர்றதுக்கு அப்புறமா யூ வுட் ஹாவ் பின் ரிக்ரெட்டட் இல்லைங்களா? ஸோ நீங்க நம்ம இதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது, நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நீங்க அந்த பெட்ல இருக்கும்போது அந்த நேரத்துல இதெல்லாம் நிறைய யோசிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்போதான் ஒரு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் லைக் மேற்கொண்டு நம்ம வாழணும், இப்போ ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் நம்ம லைஃப்ல அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஓகே, எனக்கு இது பார்க்க முடியுது. நீங்க என்ன கூட மேபி உங்ககிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா, இந்த சூசைட் அட்டெம்ப்ட்ன்றத ஒரு மைல் ஸ்டோனா வச்சோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்த யாஸ்மின் எப்படி அந்த ஒரு அட்டெம்ப்ட் கடந்து வந்ததுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய யாஸ்மின் எப்படி மனதளவுல அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எனக்கு உதவியா யா, இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏ பிகாஸ் இது வந்து ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப், டர்னிங் பாயிண்ட் அந்த விஷயம், ரைட்? சோ அதுக்கு முன்னாடி வந்து யாஸ்மின் எப்படி இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கவே மாட்டான். எந்த விஷயத்தையும் வந்து லைக் சீரியஸாவே ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஓகே. அண்ட் எல்லாத்தையுமே என்னோட என்னோட ஆக்சுவலி என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாஃபிங் குயின், என்னோட இன்ஸ்டா ஐடியோ லாஃபிங் குயின் தான். நான் வந்து ஓகே. ஏன் அது நேம் வச்சேன் அப்படின்னா, லைக் நான் கோவப்பட்டாலுமே, எனக்கு கீழே விழுந்தாலும், எனக்கு அடிபட்டாலும், என்ன ஆனாலுமே சிரிச்சிருவேன் நானு. ஓகே ஒரு சீரியஸ் அந்த பாயிண்ட்டுக்கே வர மாட்டேன் நானு, ஓகே. சிரிச்சிருவேன். சோ நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு என்ன வந்து லைக் இந்த மாதிரி கொண்டு வந்து நிக்கும் போது அதை ஹேண்டில் பண்ணவே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, ஓகே. எப்படி ஹேண்டில் பண்ணோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ நான் சூசைடம் பண்ணிட்டு மறுநாள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி விட மாட்டேன்ட்டாங்க. 2 டேஸ் அப்சர்வேஷன்ல இருந்து தான் வர முடியும் அப்படின்ட்டாங்க. ஓகே. பட் நான் என்ன பண்ணிட்டேன், 1 டேல டாக்டர் கிட்ட ரொம்ப பேசி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் எத்தனை நாள் வேணாலும் நான் ரிட்டர்ன் வரேன், பட் ஓகே. என்னால வந்து இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், லைக் கிளம்பி கெஞ்சி கூட்டாளி வந்துட்டேன். ஓகே. சோ நான் அந்த ஹாஸ்டல்ல இருக்கும் போது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஷீஸ் ஓகே. நிவேதா. சோ அவ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சோ அவ எனக்கு என்ன பண்ணா, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருந்தா, லைக் அந்த எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பையன் வந்து என்ன சொல்லிருந்தான் அப்படின்னா, அவ செத்தால எனக்கு கேர் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன்ல இருக்கும். அது ஒரு ஓகே. 50 மினிட்ஸ் கான்வர்சேஷன் நான் கேட்டேன். ஓகே. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு செம்ம வைராக்கியம் ஆயிடுச்சு. ஓகே. நேரம் நான் கொஞ்சம் செத்து இருந்தா கூடமே நாட் ஈவன் ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க யாருமே. என் அம்மா ஓகே. அப்பா ஒரு ஒரு 2 நாள் 1 நாள் அழுதுருப்பாங்க, ஓகே. யாருமே வந்து ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரு 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 ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்கவுங்க லைஃப்னு சொல்லி போயிட்டே இருந்திருப்பாங்க. நான் உங்களுடைய தான் எனக்கு உங்களுடைய இழப்பு வந்து வேற யாரையுமே பாதிச்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? என் இழப்பு வந்து என் தாய் தகப்பன் என்னோட தங்கையை தவிர வேற யாருக்கு பாதிச்சிருக்கும் பெரிய அளவுல யாருக்குமே கிடையாது. ஓகே. இது உண்மையான, இது வந்து மறுக்கப்படாத உண்மை, கரெக்டா? ஓகே. யா. யாருக்கு வந்து உண்மையிலே பாதிக்கப்படும், தாய் தகப்பனுக்கே வந்து எப்ப எவ்வளவு நேரம் பாதிக்கப்படும். முடிஞ்சு போனா அவங்க அவங்களுக்கு ஒரு என்னோட தங்கச்சி இருக்கா, ஷீ கேன் ஏபிள் டு ஃபுல்ஃபில் அவங்களோட லவ்வம் வந்து என் தங்கச்சியால கொடுக்க முடியும், ரைட்? ஓகே. சோ அந்த அந்த இதுவும் வந்து அவ வந்து பாத்துக்கவும் முடியும். சோ அவ அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்களும் வந்து மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. இதுதான் உண்மையான வாழ்க்கையின் யதார்த்தம், ஓகே. கரெக்டா?
சோ அதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன்னா ஒருத்தருமே நம்பல. சோ அப்ப வந்துதான் எனக்கு வந்து லைக் உங்களோட என்னோட ஒன் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து சஜஷன் பண்ணி லைக் எனக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த் சென்டர்ல இருந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி பேசினாங்க. லைக் நிறைய மோட்டிவேட் ஒரு வாரமா பேசிட்டு மென்டாலிட்டிய புரிஞ்சுகிட்டு அவரு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, டு வாட் யூ லைக். ஓகே, உங்களுக்காக வாழ போறீங்க இந்த வாழ்க்கை, மறுபடியும் உங்களுக்காக கிடைச்சிருக்கு. சோ உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க, எல்லாமே புதுசா இருக்கும், புதுசாவே ஸ்டார்ட் பண்ணுங்க, பொறுமையா எல்லாம் கொண்டு போங்கன்ற மாதிரி எனக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருந்தாங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, சோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து கொஞ்சம் லைட்டா ஃபெட்டப் ஆயிருந்ததுனால எனக்கு மாடலிங் வேணாம், இதெல்லாம் வேண்டாம், மீடியா வேண்டான்ட்டு நான் வந்து சிஏல கான்சென்ட் பண்ணா எக்ஸாம் எல்லாம் வந்துட்டேன். பட் என்னால பண்ண முடியல, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியல. நவம்பர் அட்டெம்ப்ட் எனக்கு எக்ஸாம், சோ என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல. சோ அதுக்கப்புறம் நானே ரிலைஸ் பண்ணிக்கிட்டேன், என்னோடது வந்து இது இல்ல, இப்போ எனக்கு இது இல்ல. ஓகே, சோ நான் வந்து இதை விட்டு வெளில வரணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்னோட சிச்சுவேஷன் நான் ஹேண்டில் பண்ணிக்கணும். நீங்க உங்களை நீங்களே வலிமையாக்கிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிருந்தீங்க? என்ன, நானே வலிமையாகிக்கிறதுக்கு நான் முதல்ல அவனை பிளாக் பண்ணவே இல்லை. ஓகே, அவங்க பண்ற எல்லாத்தையுமே நான் பாத்துட்டு இருந்தேன். அது எல்லாருமே வந்து பண்ண மாட்டாங்க, எல்லாரும் பிளாக் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க, ரைட்? சோ அவங்க ரெண்டு பேரும் போற ஸ்டேட்டஸ் லைக் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தேன், பாக்கணும்னு நினைச்சேன். சோ பாக்க ஆரம்பிச்சேன். என்னோட எக்ஸ் மோதல் என்ன கால் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆக்சுவலி எனக்கு அப்ராட்ல செட்டில் ஆகுறது என்னோட விஷயம். ஓகே, சோ நீ அப்ராட் கிளம்பு, நீங்க இருக்காது. நான் ஆக்சுவலி பிளான் பண்ணிட்டேன், பிளான் பண்ணி கொரோனா வந்து கிளியர் ஆனோடனே அப்ராட்க்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே, நான் அப்ராட்ல இருக்காங்க நிறைய பேரு, சோ அதனால நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஐ கேம் டு நோ வை நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகணும், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்கு என்னோட எல்லாம் என்ன ஒழிக்கிறீங்க, ஒளிச்சு வைக்கிறீங்க, நான் ஏன் ஒளிஞ்சிட்டு நிக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நானா தப்பு பண்ணேன், நான் யாரு கூடயாவது வந்து ரிலேஷன்ஷிப்ல இல்லீகல்ல இருந்துட்டு இவங்களை விட்டுட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ண கிடையவே கிடையாது, ரைட்? சோ மீடியால இருந்தனா வந்து எல்லாரும் என்ன பாப்பாங்க கேட்பாங்க அப்படி இப்படின்னு என்ன பயமுறுத்தி என்ன மீடியாக்குள்ள போகக்கூடாது. நான் அப்புறம் யோசிச்சேன், தப்பு பண்ணவே இல்லை, நான் ஏன் தப்பு பண்ண மாதிரி நான் ஒளியணும், நான் தப்பு பண்ணல, ரைட்? சோ நான் மீடியால இருப்பேன், எல்லாரும் பார்த்தாலும் ஓகே, நான் கேள்வி கேட்டாலும் அம்மா பண்ண தப்ப நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் சொல்றேனே, அவன் இந்த மாதிரி அஃபேர் வச்சிருந்தா சோ மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் டைரக்டா சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் எனிமையா இருந்தா கூட அவங்க மேல தப்பு தப்பா பண்ணா கூட நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். சோ எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அவன் மேல பழி எப்படி சொல்றது, அவன் தப்பு பண்ண விஷயத்த நான் ஏன் சொல்லி காட்டணும், அவனோட நேம் ஸ்பாயில் ஆயிடுமே, அப்பெல்லாம் யோசிச்சேன். அப்புறம் என்னையே வந்து என் குடும்பத்திலயும் எல்லாருக்கிட்டயும் வந்து ரொம்ப தப்பா பேசினதுக்கு அப்புறமா அவன் பண்ண தப்பதானே நான் சொல்றேன், சோ எனக்கு அதுல ஒன்னும் பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரே ஒரு ஷூட் தான் பண்ணேன், அவ்வளவுதான். நான் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு உடனே ஐ காட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி பேக் டு பேக், எனக்கு மீடியால இருந்து பெரிய டைரக்டர் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் ஆயிட்டு, சோ அப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி பிஸி ஷெடியூல்ல இப்ப போயிட்டு இருக்கு. ஓகே, தட்ஸ் ரியலி ஹோப்ஃபுல். உண்மையாலுமே ரொம்ப ஹோப்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க அந்த அந்த ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு இந்த அளவுக்கு நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. பிஃபோர் தட் அட்டெம்ப்ட் இருந்த யாஸ்மின்க்கும் ஆஃப்டர் தட் அட்டெம்ப்ட் இருந்த யாஸ்மின்க்கும் நிறைய சேஞ்ச். இன்னொரு விஷயம் கூட, யா யா, ஆக்சுவலி இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், லைக் ஆஃப்டர் யாஸ்மின் வந்து ரொம்ப பிரேக் ஆகி ரொம்ப உடைஞ்சிருந்தா, ரைட்? சோ எப்பவே நம்ம வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்க கண்டிப்பா மேஜர் பிளேவா இருப்பாங்க, அந்த நம்ம உடைஞ்சிருக்கிற நேரத்துலதான் வந்து யார் கூட இருக்காங்களோ பயங்கர மேஜர் பிளேவா இருப்பாங்க நம்ம லைஃப்ல.
சோ அப்படி வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஓகே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சோ எனக்கு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க ஆக்சுவலி உங்களோட இதுல இருந்து கன்சர்ன் பர்சனும் வந்து என்ன பேசினாங்க ஃபாலோ பண்ணாங்க பட் என்ன கூட இருந்து என்ன ஃபுல்லா மாத்தினது என்னோட ஃப்ரெண்ட் விசாலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஓகே எனக்கு 2 இயர்ஸா தான் ஃப்ரெண்ட் நாங்க பட் இருந்தாலுமே இயர்ஸ் பிரேக்அப் தான் ஹி நோஸ் தட் பெயின் பட் நான் பிரேக்அப்பையும் தாண்டி ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ ஒரு விஷயத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்ததே ஹீஸ் த காய் ஸோ என்ன ஒரு 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 இதுவை கொண்டு வந்து என்ன மீடியாக்குள்ள வந்து பண்ண என்கரேஜ் பண்ணதே அவன் மைண்ட்ல உட்கார வச்சதே அதான் ஸோ நீ ஏன் ஒளியற ஃபர்ஸ்ட் ஒளிஞ்சிக்காத முன்னாடி நில்லு பெண்ணோட வலிமை வந்து எவ்வளோ வலிமையானது ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் வைப்ஸா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க நெகட்டிவா இக்னோர் பண்ணேன் சோ அப்பதான் உனக்கு வந்து மெடிடேஷன் பண்ணேன் சோ நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன் அகைனா சோ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் சோ நம்ம எப்பயுமே லைஃப்ல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பாசிட்டிவா நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம லைஃப்ல கூட இருக்க சுத்தி இருக்க எல்லாமே பாசிட்டிவா டக்குன்னு மாறும் டக்குன்னு கூட பொறுமையா மாற அமைக்கும் நம்ம என்ன போல் தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்கல்ல அது உண்மையான விஷயம் நம்ம என்ன எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும் சோ நான் நல்லபடிக்கா கொஞ்சம் கொஞ்சமா நினைக்க ஆரம்பிச்சதான் என் வாழ்க்கை கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகே பட் குட் சோ நீங்க ரொம்ப நேர்மறையான விஷயங்களை மட்டுமே எல்லாருக்குமே நெகட்டிவ்ஸும் இருக்கும் பாசிட்டிவ்ஸும் இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில ஆனா பாசிட்டிவ்ஸ்ல கவனம் செலுத்தும் போது அதுல கான்சன்ட்ரேஷன் திருப்பும் போது அது இன்னுமே ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டரா ப்ரொடக்டிவ் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா That's really good. Yeah. நான் உங்களுடைய இந்த ஸ்டோரி பார்க்கும்போது தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்த யாஸ்மினுக்கும் இப்போ இருக்கிற யாஸ்மினுக்கும் ஒரு கிரேட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுக்கு காரணம் இந்த ஒரு நீங்க அனுபவிச்சுட்டு வந்த ஒரு வலியும் அந்த ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸும் பட் அந்த எப்போதுமே அந்த வலி ஒருத்தவங்களை நொறுக்கி அதை உடைச்சிடாம அவங்கள வலிமையாக்கவும் செய்யும் உடைக்கவும் செய்யும் அது நம்ம நம்ம கிட்டதான் இருக்குது அப்படின்றது அது நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க அந்த இடத்துல அந்த ஒரு அடிய தாங்க முடியாம நம்ம நொறுங்கி போயிருந்தோம்னா இந்நேரம் இங்க யாசன் இல்லை ஆனா அத அவங்க வலி அத அவங்க தாங்கிட்டு அத அதோட வலியை அனுபவிச்சு வெளியில வந்துட்டாங்க இப்ப அந்த வலி அந்த வலி அனுபவிச்சதுனால ரொம்ப வலிமையா இருக்கிறாங்கன்றதும் இப்போ இன்னுமே முன்ன இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றதும் ரொம்பவே விசிபிளா இருக்குது ஈவன் உங்களுடைய சக்சஸ் ஜேர்னி எங்களுக்கு நல்லாவே தெரியுது வி ஆர் லைக் ரெடி டு விட்னஸ் த ஹோல் சக்சஸ் ஜேர்னி ஈவன் வி ஆர் சோ ஹாப்பி ஃபார் தட் நாங்க உங்க ஸ்டோரிய கேட்டப்போ ரொம்ப மேஜரா தெரிஞ்ச சில விஷயங்கள் ஃபேமிலியிலயும் உங்களோட ரிலீஜியன் பின்ன நம்மளுடைய கம்யூனிட்டில இருந்து ஐ மீன் சொசைட்டில இருந்து நிறைய விஷயங்கள் ஒரு பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு எதிரா பின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொஃபஷனுக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸை நீங்க கடந்துதான் வந்திருக்கீங்க அப்புறம் உங்களுடைய ஒரு உறவு முறிவுகள்லாம் கூட இருந்திருக்குது வேற மதம் அப்படின்றதுனால ஸோ இதுல உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சொசைட்டி இந்த பரவலான இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியே சொல்றேன்னா இந்தியான்னு சொன்னாலும் சரி இந்த உலகம்னு சொன்னாலும் சரி உலக மக்களிடையே இப்போ பல கன்ஸ்ட்ரக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க அது பெண்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம கண் கூட பார்க்க முடியற விஷயம்தான் நீங்க இந்த சொசைட்டிக்கோ இல்ல இந்த ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஐடியாலஜிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா ரிலீஜியஸா உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம் அப்புறம் ஒரு பெண்ணா உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம் அப்புறம் இந்த ப்ரொஃபஷனுக்கு நீங்க வர்றதுனால சில சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம் இதெல்லாம் நிறைய நேரங்களில் இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது உங்களை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்குனதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த சொசைட்டி தான் இந்த சொசைட்டி எந்த மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதே மாதிரியே தான் மற்ற பெண்களும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ இந்த சொசைட்டி என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலி வந்து டு பி ஃப்ரங்க் சொல்லட்டுமா நம்ம எல்லாருமே வந்து ஃபெமினிசம் பேசுறோம் சொசைட்டியை மாத்தணும் பேசுறோம் செகுலரிசம் பேசுறோம் ஈவன் நான் கூட பயங்கரமான செகுலரிசம்லாம் பேசுறோம் ஓகே நம்ம எல்லாருமே வந்து பேசுறோம்
நமக்குள்ளே நம்ம பக்கத்துல இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்காங்கன்னா நான் சொல்றது யாருன்னா நம்ம தாய் தகப்பன், நம்மளோட தங்கை, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள சொல்றேன், நாட் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, ரிலேட்டிவ்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் தூரம் தான். நம்ம சொல்றது பக்கத்துல இருக்கோங்கன்றது இவங்க தான் எப்பவுமே. சோ இவங்களே நம்ம, இவங்களே இதுதான் உண்மையான ஒரு யதார்த்தம். நம்ம இருக்கிற வாழ்க்கையில இதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ அப்படி இருக்கும் போது டோட்டலா இந்த சொசைட்டிய மாத்தணும் நம்ம நினைக்கும் போது நம்மள பார்த்து எல்லாரும் முட்டாள்னு சொல்லி சிரிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம ஓகே. சோ ஓகே, நீங்க கடைசி என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியே மாத்த, இந்த சொசைட்டியே மாத்த முடியாது அப்படின்றத சொல்லிருந்தீங்க. நம்ம சொசைட்டியை மாத்துறதுன்றது உண்மையாலுமே கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்க் தான் அது. எல்லாருடைய கரங்களும் இணையும் போதுதான் அது மாறும். ஏன்னா நம்ம, நம்மளும் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ நம்ம கிட்ட ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்போதுதான் இந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு பகுதியும் மாறும். ஸோ அது என்னால ஏற்றுக்கொள்ள முடிய, என்னால புரிந்து கொள்ள முடியுது. நான் என்னுடைய கேள்வி எப்படி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல சேலஞ்சிங்கா இருந்தது, இந்த உங்களை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்குனது இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய நிறைய கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தான். ஒரு பெண் பிள்ளையா, ஒரு மாற்று மதத்துல திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம், அப்புறம் ஒரு பெண் பிள்ளையா இருந்துகிட்டு மாடலிங் போக கூடாது, ரொம்ப சேஃபான ஜாப் தான் இருக்கணும், நம்ம லைக் நமக்கு என்ன மாதிரியான இது சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை நம்ம எப்போதும் சப்ரஸ் பண்ணிட்டு தான் போகணும். இந்த மாதிரியான நிறைய கன்ஸ்ட்ரக்ட்ஸும் நிறைய விஷயங்களும் சமூகத்துல நிலவிட்டு இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா இதே மாதிரியான விஷயங்களை தான் நிறைய பெண்களும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பகிர்ந்துகிட்டா கூடமே, நம் இதை கேட்கிறவங்கிட்ட அதுக்கான ஒரு சிறு விதை விதைக்கப்படும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. கண்டிப்பான விஷயம். சோ அதுதான் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான், லைக் நம்ம வந்து நம்ம சொசைட்டியா நம்ம மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா மேபி ஒரு சில இடத்துல மாத்த முடியும், பட் ஒரு சில இடத்துல நம்மளால மாத்த முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லமா பாசிட்டிவா இருந்துகிட்டு பொறுமையா வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். சோ நமக்கு வந்து யாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் மைண்ட்ல உட்காந்துருச்சு, எனக்கு நடந்த ஒரு துரோகமோ ஒரு இதுவோ வந்து நான் மத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி மறுபடியும் எனக்கு ஒருத்தவங்க பண்றதுக்கும் நான் வழி வகுக்கவும் கூடாது. That's the learning. Yeah. So, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு நான் வந்தேன். சோ அப்படிதான் நான் என் லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டு இத பாத்துட்டு போயிட்டு இருக்கேன் நான் பொறுமையா. இது சரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யாஸ்மின். நம்ம ஒரு விஷயம் எப்போதுமே ஒரு இடத்துல அடிபடுறோம் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல அடிபடும் போது பீப்புள் மே டேக் அட்வான்டேஜ், இல்லைன்னா நம்மள வலிமை இல்லாத ஒரு நபரை எடுத்துக்குவாங்க. ஆனா நம்ம எப்போதுமே விழுறது தவறு கிடையாது, ஆனா விழுந்த பாலவே இருக்கிறது தான் தவறுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதுல இருந்து உடனே எழுந்துக்கிறதுக்கான சில எஃபர்ட் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சில சவால்களை சந்திக்கிறதும் அது மூலமா அடிபடுறதும் எப்போதுமே தவறுகள் கிடையாது அப்படின்றதும், அது அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் போடணும். அது உண்மையாலுமே சவாலாகவும் ரொம்பவே கஷ்டமாகவும் ரொம்பவே சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஆனாலும் நம்மளோட மனநிலைய பாசிட்டிவான நீங்க சொல்றீங்க. சோ அப்போ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேபி அந்த வார்த்தைகள் மாறுபடலாம், ஆனா நம்பிக்கையா இருக்கணும், இல்ல பாசிட்டிவா இருக்கணும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடினங்கள் இருக்கதான் செய்யும், ஆனாலும் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை விட்டக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்ற பிறரோட உதவிகளை நான் எடுக்கிறது எப்போதுமே வீக்னஸ் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய இதுல இருந்து தெரிஞ்சுது. உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு யூத் ஹெல்ப்லைன் இருந்துச்சு, உங்களுடைய அந்த நெருங்கிய நண்பர் இருந்தாங்க, இந்த மாதிரியான நபர்களால நீங்க மீண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி அப்புறம் உங்களுடைய என்ன மாற்றங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்க மனதளவுல நீங்க உங்க எண்ணங்களையும் உங்களுடைய மனநிலையையும் ரொம்ப பாசிட்டிவா மாத்திருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணதுனால இத இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கீங்க. சமூக அளவுல நம்மளால ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாத்த முடியாது, ஆனா இந்த சமூகத்துல என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அத நம்ம முதல்ல கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு சரியான ஒரு இல்ல ரொம்ப நல்ல ஒரு ஆன்சரா இருந்துச்சு. We were so happy for that. அப்புறம் உங்களுடைய இப்ப இருக்கிற வளர்ச்சிகளை நாங்க கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த
நீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தற்கொலை முயற்சிக்கு முன்னாடி இருந்த யாஸ்மின்க்கும் இப்ப இருக்கக்கூடிய யாஸ்மின்க்கும் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க இதுல இதுக்காக நீங்க அனுபவிச்ச வலிகளும் இதுக்காக அனுபவிச்ச வேதனைகளும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் அதோடைய அது எந்த அளவுக்கு இன்டென்சிவா இருந்துச்சு எல்லாமே தெரியும். ஆனா அத இப்போ எல்லா எல்லாருக்காகவும் பகிர்ந்துக்கிறது மூலயமா இது நீங்க பண்ணிருக்கிற இப்போ நீங்க சொல்லி எல்லாருக்காகவும் பகிர்ந்துருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம். இது சும்மா நீங்க பேசுறீங்க நான் கேக்குறேன்னு இல்லாம இந்த இன்டர்வியூவை இந்த இந்த பாட்காஸ்டா கேட்க போற பல இளைஞர்களும் அவங்களோட வாழ்க்கையில இத பொருத்தி பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா எல்லா பல இளைஞர்கள் இப்போ இந்தியால சொன்னாலும் சரி இல்ல நம்மளோட சவுத் இந்தியால தமிழகத்துல பல இளைஞர்களும் இதே மாதிரியான பல சேலஞ்சஸ அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெண்ணா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான அதிக அளவிலான சவால்கள் இருக்கதான் செய்யுது இந்த சமூகத்துல. அதே மாதிரி ஆண்களுக்கும் அவர்கள் ரீதியான சில சவால்களும் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த சவால்கள் வரும்போது உடஞ்சி வீக் ஆகிடாம அதை நம்ம தாங்கிக்கிட்டு கொஞ்சம் மூவ் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை அதுக்கு மேற்கொண்டு வர சவால்களை சந்திக்கிறதுக்கான வலிமை பிறக்கும் அப்படின்றத நீங்க உங்களுடைய கதை மூலயமா சொல்லியிருக்கீங்க. இது இந்த இட்ஸ் அ லைஃப் ஆஃப் இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் லைஃப். இத ஒரு ஸ்டோரி ஆஃப் சூசைடுன்னு சொல்றதை விட ஸ்டோரி ஆஃப் லைஃப்னு சொல்றதுக்கு தான் நாங்க ரொம்பவே விரும்புறோம். இது மூலயமா நிறைய நிறைய இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு ஒரு பிராக்டிக்கலான ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்கும். நம்ம ஒரு ஒரு ஆஸ் ஏ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் நான் இன்னொரு நபர்கிட்ட தற்கொலை பண்ணிக்காதீங்க அது சரியான முடிவு இல்லைன்னு சொல்றதை விடமே அந்த மாதிரியான முடிவை எடுத்து அது தவறான முடிவுன்னு உணர்ந்து அதுக்கப்புறமா நீங்க உங்க வாழ்க்கையை செம்மையா கொண்டு போற ஒரு பர்சனா இருந்துகிட்டு நீங்க அதை சொல்லும் போது அது எல்லா இளைஞர்களுக்கும் சரி எல்லா நபர்களுக்குமே ரொம்பவே ஒரு பர்சனல் கனெக்டா இருக்கும். ஸோ அதோடைய இம்பாக்ட் உண்மையாலுமே ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் சொல்றதை விட. ஸோ யூ ஹாவ் ஸ்பெண்ட் அ வெரி மீனிங்ஃபுல் டைம் அண்ட் நீங்க இப்போ எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்க டைமும் இப்போ கேட்டுட்டு இருக்க நபர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்க டைமும் ரொம்ப மீனிங்ஃபுல்லானது. வி ஆர் சோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் என்ன என்ன விதமான ஃபியூச்சர்ல சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க கண்டிப்பா யூத் ஹெல்ப் லைனுக்கு தெரிவிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இதே மாதிரியான மனதளவில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டிப்ரெசிவான ஃபேஸ்ல இருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்க உதவி தேவைப்படும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல உதவி தேவை இல்ல மனதளவில் ஒரு எமோஷனல் கவுன்சிலிங் தேவை இல்ல படிப்பு சார்ந்து கல்வி சார்ந்து இல்ல தொழில் சார்ந்து இது போல ஏதாவது வழிகாட்டுதல்கள் தேவை அப்படின்னா கூட நீங்க கண்டிப்பா எங்களுக்கு பரிந்துரைக்கலாம். வி ஆர் சோ ஹாப்பி டு சப்போர்ட் தி யங் பீப்புள் டு மேக் சேஞ்ச் இன் தி சொசைட்டி. And thank you, Yasmin, for your valuable time. Thank you so much for that. It was a very inspiring and motivating story. என் கதை கேள் அப்படின்ற இந்த பாட்காஸ்ட்ல தன்னுடைய ஸ்டோரியை பகிர்ந்துகிட்ட யாஸ்மினுக்கு ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப் சார்பாகவும் இதை கேட்டு பயனடையக்கூடிய பயனடைய இருக்க அனைத்து இளைஞர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சோ மச் யாஸ்மின்.